தங்களின் பொன்னான நேரத்தில் 5 நிமிடம் ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பொருளை 3 வித வண்ணங்களை கொண்டு எப்படி வரைவது என்று இப்பொழுது காண்போம். முதலில் பென்சில் டிராயிங். முதலில் அவுட்லைன் வரைந்து கொள்ள வேண்டும் பென்சிலால். சிறு சிறு கோடுகளாக வரைந்து கொள்ளலாம். பிறகு பென்சிலை சாய்வாக பிடித்து கொண்டு அதன் மேல் வரையலாம். ஏற்பட்டு கொண்டு அப்பொழுது அதன் மேல் தேய்த்து விட்டால் இந்த மாதிரி வரும். அதன் மேல் சார்கோல் ஸ்டிக் என்று கடையில் கிடைக்கும், அதை கொண்டு இது மாதிரி டார்க் கலர் கிடைக்கும். ஒரு சாதாரண தினசரி பேப்பரை ஓரத்தில் கிழித்து கொண்டு அதனை மடக்கி அதன் மேல் தேய்த்து விட்டால் பிளெண்ட் ஆகிவிடும். குவாலிட்டி நல்லா இருக்கும். நல்ல டார்க்கு, அதாவது ஆப்பிளின் கலர் வந்துவிடும். ஆப்பிளின் கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டும் கிடைக்கும். ஆப்பிளை வாட்டர் கலர் கொண்டு எப்படி வரைவது என்று இப்போது பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள் ஃபேன் பிரஷ், கேம்லின் வாட்டர் கலர், ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் மற்றும் பிரஸ்ட்ரோ வாட்டர் கலர் பேப்பர். அவளை வாங்கி கொண்டால் குவாலிட்டி நன்றாக இருக்கும். மேலும் எத்தனை லேயர் வேண்டுமானாலும் அதில் மேற்கொடுக்கலாம், தாங்கும். முதலில் அவுட்லைன் வரைந்து கொண்டு அதற்கு பின்பக்கம் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து விட வேண்டும். வாட்டர் கலரில் முதலில் பேக்ரவுண்ட் கலர் தான் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு வண்ணத்தை, வாட்டர் கலரை நன்றாக நீர்த்தாப்போல் எடுத்துக்கொண்டு முதலில் சிறு சிறு லேயர்களாக கொடுக்க வேண்டும். முதலில் ஒரு லேயர், அது பாய்ந்த பிறகு மேல் கொண்டு இன்னொரு லேயர் கூட வரையலாம், அதனால் பரவாயில்லை. தற்பொழுது அக்ரலிக் பெயிண்ட் கொண்டு எப்படி வரைவது என்று பார்ப்போம். அதற்கு தேவையானவை ஹேண்ட் பிரஷ், ஃபிளாட் பிரஷ் மற்றும் ரவுண்ட் பிரஷ்கள் 2, மஞ்சள், சிகப்பு, நீலம் ஆகியவை அக்ரலிக் பெயிண்டில் ஆனவை. இப்பொழுது படம் வரைய ஆரம்பிக்கலாம். ஹலோ, முதலில் ஃபவுண்டேஷன் பெயிண்ட்டு, அதாவது பேசிக் பெயிண்ட் வழங்கிட்டு வரைய வேண்டும். அதன் பிறகு ஹைலைட்ஸுகளை சிறிது வண்ணம் கொண்டு அந்த குறிப்பிட்ட அளவிலே சேர்த்து கொள்ளலாம். அதன் பிறகு
மற்ற டார்க்கான கலர்களை கொடுத்து வரைந்து கொள்ள வேண்டும். கடைசியாக பேக்ரவுண்டை வரைந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு தமிழனுக்கு தமிழ் உதவக்கூடாதா? ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.